ஹாய் ஹலோ மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்குது ஷேடோ டேக். நான் உங்க ஷேடோ. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டாப் 5 பெஸ்ட் ஓபன் வேர்ல்ட் கேம் ஃபார் ஆண்ட்ராய்டு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அது என்ன கேம், அதை பற்றின டீடெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா, கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் எக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே வந்து சேரும். ஓகே, கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குள்ள லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோக்கான லைக் டார்கெட் பார்த்தீங்கன்னா, நான் 25 லைக்ஸ் வச்சிருக்கேன். இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு 25 லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா, இந்த வீடியோக்கான பார்ட் 2 வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது அந்த கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஆஃப்லைனாக பெஸ்ட் பண்ண ஓப்பன் வேர்ல்ட் கேம்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு 25 லைக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. சரி, இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம 5th பார்க்க போறது எலைட் மோட்டார் 2. இந்த கேமோட கான்செப்டை பொறுத்த வரைக்கும், இந்த கேமில் நம்ம ஒரு டெலிவரி பாய் கேரக்டரில் ப்ளே பண்ண போகிறோம். நம்மளோட ஜாப் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான குட்ஸ் அண்ட் பேக்கேஜஸை ஆன் டைமில் டெலிவரி பண்ணணும். ஸோ அதுதான் இந்த கேமோட கான்செப்டாக கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான வெஹிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம பேக்கேஜஸ் அண்ட் குட்ஸ்லாம் டெலிவரி பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு காரு, பைக்கு, ஸ்கூட்டர்ஸு, ட்ரக்ஸு, இது எல்லாமே யூஸ் பண்ணி நம்மளால் இதில் குட்ஸ் அண்ட் பேக்கேஜஸ்லாம் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் டெலிவரி பண்ண முடியும். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஓப்பன் வேர்ல்ட் கேம் அப்படின்றதுனால, இந்த வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப டிஃப்ரெண்டான லொக்கேஷனில் டிஃப்ரெண்ட்டான மிஷன்ஸ் அந்த டாஸ்க்கில் இருக்கும். அப்படி ஒவ்வொரு மிஷன்ஸ் அண்ட் டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுறப்போ அந்தந்த டாஸ்க் அண்ட் மிஷனுக்கு ஏற்ற மாதிரி ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அதில் டிஃப்ரெண்டான வெஹிக்கல்ஸ் அண்ட் லொக்கேஷன்ஸ் இது எல்லாமே அன்லாக் ஆகும். இந்த கேமோட கிராஃபிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டீசென்டான கிராஃபிக்ஸ் அண்ட் ரொம்பவே சூப்பரான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. கேம் ப்ளே பண்ணுறது ரொம்பவே நல்லாவும் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பார்க்க போகிறது லாஸ்ட் அபீஸ். இந்த கேமோட கான்செப்டை பொறுத்த வரைக்கும், இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு சர்வைவல் பேஸ்டு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற சர்வைவல் கேமுக்கும் இதுக்கு என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற சர்வைவல் கேம்லாம் நீங்கள் மேக்ஸிமம் ஒன்று சிட்டி சைடில், அப்படி இல்லைனா ஃபாரஸ்ட்டில் மாட்டிக்கிறது, ஒரு ஐலாண்டில் மாட்டிட்டு அங்கேருந்து எப்படி சர்வை ஆகிறது, இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கேம் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க கோஸ்டல் அண்ட் அண்டர் வாட்டர் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் அண்டர் வாட்டர்லேயும் சர்வை பண்ணணும், அண்ட் கோஸ்டல் ரீஜியன்ஸ் அது இந்த பீச் சைடு இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நீங்கள் போய் சர்வை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேமில் மேக்ஸிமம் நீங்கள் வாட்டர் வேர்ல்டு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப நிறைய டிஃப்ரெண்டான கிரியேச்சர்ஸ், ஜாம்பிஸ், மான்ஸ்டர்ஸ் இதெல்லாமே வரும். ஸோ அதெல்லாம் டிஃபிட் பண்ணி அதுக்கெல்லாம் மாட்டாமல் எப்படி சர்வையாக இருக்கீங்க அப்படின்றத இந்த கேமோட கான்செப்டாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி மற்ற சர்வைவல் கேம்ஸ்லாம் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதெல்லாமே இதிலே பண்ணலாம். ஷெல்டர் பில்ட் பண்ணுறது, பேஸ் கிரியேட் பண்ணுறது, வெப்பன்ஸு, ஃபுட்ஸு, ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் இதில் நீங்கள் தாராளமாக பண்ணிக்க முடியும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் கேம் கூட. ஸோ ஆன்லைனில் மற்ற பிளேயர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி கூட ப்ளே பண்ணலாம். அண்ட் இதோட கிராஃபிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸை பற்றி ரொம்ப ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்டான சர்வைவல் கேம் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கேம் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பார்க்க போகிறது ப்ராஜெக்ட் ஸ்டார். இந்த கேமுமே ஒரு ஓப்பன் வேர்ல்டு பேஸ் பண்ண சர்வைவல் கேம் தான். ஸோ இந்த கேமோட கான்செப்ட்டும் முன்னாடி பார்த்த கேமோட கான்செப்ட் சேம் தான். ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வாட்டர் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கேம் பார்த்தீங்கன்னா, இது டிஃப்ரெண்ட்டாக நம்ம இடத்துல இல்லாமல் வேற ஒரு டிஃப்ரெண்ட் பிளானெட்டில் நடக்கிற ஒரு கேமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிளானெட்டில் போய் மாட்டிட்டு இருக்க நீங்கள் அங்கிருந்து எப்படி சர்வை ஆகி தப்பிக்கிறீங்க அப்படின்றத இந்த கேமோட கான்செப்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான என்வரன்மெண்ட் இருக்கும், டிஃப்ரெண்டான கிரியேச்சர்ஸ் பார்ப்பீங்க, டிஃப்ரெண்டான ஏலியன்ஸ்லாம் பார்ப்பீங்க. ஸோ அதுக்குள்ளேருந்தால் நீங்கள் தப்பிச்சு எப்படி சர்வை ஆகிறீங்க அப்படின்றத இந்த கேமோட கான்செப்டாக கொடுத்துருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த ஸ்பீசஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் கலெக்ட் பண்ணி உங்களோட டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரியுமே சில டாஸ்க் அண்ட் மிஷன்ஸ்லாம் இந்த கேமில் கொடுத்துருப்பாங்க. மற்ற சர்வைவல் கேம்ஸ்லாம் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாமே இதுலேயும் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு தேவையான பேஸு, ஷெல்ட்ரு, வெப்பன்ஸு, ஃபுட்டு, ரிசோர்ஸ் இதெல்லாமே கலெக்ட் பண்ணுறது, அண்ட் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களுமே இந்த கேமில் தாராளமாக பண்ணிக்கலாம். அண்ட் கிராஃபிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டீசென்டான கிராஃபிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்டான சர்வைவல் கேம் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம 2nd பார்க்க போகிறது டவர் ஆஃப் ஃபேண்டசி. இந்த கேமோட கான்செப்டை பொறுத்த வரைக்கும், இது ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் ஸ்டைலில் கொடுத்துருக்க ஒரு சர்வைவல் பேஸ்டு ஆக்ஷன் கேம். அண்ட் இது ஒரு சர்வைவல் பேஸ்டு ஆக்ஷன் கேம் மட்டும் இல்லாமல் ஆர்பிஜி ஜெனரையும் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்டான ஜெனரை ஒரே கேமில் விளையாடுற ஒரு ஃபீல் இந்த கேம் கண்டிப்பாக தரும். ஸோ இதில் மேஜரான ஸ்டோரிஸ் இருக்கிற மிஷன்ஸ் அண்ட் டாஸ்க்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கும் போதுன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ட்ரோன்ஸ் அண்ட் ரோபோட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ மற்ற கேம்ஸில் ஜாம்பிஸ் அண்ட் கிரியேச்சர்ஸ்லாம் அட்டாக் பண்ணி நீங்கள் அதுக்கிட்டருந்து சர்வையாகிற மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா, ட்ரோன்ஸ் அண்ட் ரோபோட்ஸ் தான் மேஜரான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதுக்கிட்டிருந்து நீங்கள் எப்படி சர்வே ஆகி
மாத்திக்கிறீங்க அப்படின்னு தான் இந்த கேமோட கான்செப்டா கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த கேம்ல கொடுத்திருக்க வேர்ல்டே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஃபியூச்சரிக் ஸ்டைல்ல கொடுத்திருக்க ஒரு வேர்ல்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல இருக்க எல்லா விஷயமே ரொம்ப அட்வான்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபிக் தீம்ல தான் இருக்கும். நீங்க யூஸ் பண்ற வெப்பன்ஸா இருக்கட்டும், கேஜெட்ஸா இருக்கட்டும், வெஹிக்கல்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஃபியூச்சரிக் ஸ்டைல்ல கொடுத்துருப்பாங்க. அண்ட் மற்ற சர்வைவல் கேம்ஸ்ல நீங்க பண்ற மற்ற எல்லா விஷயங்களும் நீங்க தாராளமா இதுலயும் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தவிர பெருசா வேற எதுவும் டிஃபரன்ஸும் இல்ல. அண்ட் கிராபிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸும் ரொம்பவே சூப்பரான கிராபிக்ஸ்ல ரொம்ப டீசென்டான கண்ட்ரோல்ல இந்த கேம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் கேம் பாக்குறதுக்கு வந்து ஒரு சின்ன ஹானரபிள் மென்ஷன். இது ரெண்டா புதுசா இருக்கு ஹானரபிள் மென்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கேம் இங்க லான்ச் ஆகல, பட் இந்த இயருக்குள்ள கண்டிப்பா லான்ச் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரீசனால நான் இப்பயே இந்த கேம் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதனால இது ஹானரபிள் மென்ஷன். அந்த கேமோட நேம் பாத்தீங்கன்னா அசஸின் கிரீட் ஜேட். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு அசஸின் பேஸ் பண்ண ஒரு கேமாக தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஒரு அசஸின் கேரக்டர்ல தான் ப்ளே பண்ண போறீங்க. அண்ட் இதுக்கான தனி ஸ்டோரியில் இருக்கும் நிறைய மிஷன்ஸ் அண்ட் டாஸ்க் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கேம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக கேமோட ரிவியூவில் பார்க்கலாம். இந்த கேம் ரிலீஸ் ஆனோடனே கண்டிப்பாக இதுக்கான தனி ஒரு ரிவியூ வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கேமும் முழுக்க முழுக்க ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஏன்ஷியன் பீரியடில் சைனாவில் நடக்கக்கூடிய ஒரு கேமாக தான் இந்த கேமை கொடுத்துருக்காங்க. மற்ற அசஸின் கிரீட் கேமில் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அது எல்லாமே இதுலேயும் பண்ண போறீங்க. ஸோ அவ்வளோதான். அண்ட் கிராஃபிக்ஸ் அண்ட் இதெல்லாம் கேம் வந்தோடனே நம்ம டீட்டெயிலான ரிவியூவோட பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோக்கான ஃபர்ஸ்ட் கேமை பார்த்தலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது அவதார் ரிகோனிங். இந்த கேமில் நம்ம ஒரு அவதார் கேரக்டர் தான் ப்ளே பண்ண போகிறோம். அவதார்னா உங்களுக்கு ரெண்டு அவதார் ஞாபகம் வரலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு அவதார், அந்த அவதார் கேரக்டரில் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட இந்த கேம் பார்த்தீங்கன்னா அவதார் 1 2009 ரிலீஸ் ஆச்சுல. ஸோ அந்த மூவியோட கான்செப்டில் வந்த கேம் தான் இது. ஸோ இதில் முழுக்க முழுக்க நம்ம அவதார் கேரக்டராக இருந்து ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி ப்ளே பண்ணுறப்போ இந்த வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் அங்கே இருக்க கிரியேச்சர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, மற்ற நாவிஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, இதெல்லாமே இந்த கேம்லேயும் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சூப்பரான ஸ்டோரியும் கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய மிஷன்ஸ் டாஸ்க் இதெல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ளே பண்ணி உங்களுக்கு தேவையான வெப்பன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேமோட கிராஃபிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான கிராஃபிக்ஸில் இந்த கேமை கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல்ஸுமே கூட ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தாராளமாக இந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே கேஸ் ப்ரோ, அப்படி எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து வேறு என்ன கண்டென்ட் போஸ்ட் பண்ணணும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கோசரம் நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகே கேஸ், அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோ மேலே மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.